ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு. நம்ம விற்பனை பதிவில் இன்றைக்கு 9 சண்டைக்கிடா குட்டிகள் சேல்ஸ்க்கு இருக்குங்க. ஸோ அந்த குட்டியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குட்டியை பார்த்துட்டு குட்டியோட ரேட்டு வழக்கம் போல் நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ குட்டிகள் உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் நம்பர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக நான் பிரித்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 குட்டி வந்து கொஞ்சம் பெரிய தரத்தில் உள்ள குட்டிங்க. ஸோ இந்த 5 குட்டியோட ரேட்டு நம்ம வழக்கம் போல் சொல்லுதோம். ரேட்டு ஓகேனா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். குட்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு வந்து 9000ங்க, ஃபைனல் கிடையாது. நேரில் வந்து பார்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக விலையை அனுசரித்து தரலாம். குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறமையிற தரத்தில் உள்ள குட்டிகளுங்க. எல்லாமே புல்லு கடிக்கிற ரேஞ்சில் இருக்கிற குட்டி. குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புதுசாக குட்டிகள் எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜிலேருந்து எடுத்து வளங்க. இது கீழே இருக்கிற தரத்தில் குட்டிகளை வந்து புதுசாக எடுக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிற குட்டிகளோட விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் ரேட்டாகவே சொல்லுவேன். ரேட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த குட்டியை போய் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 குட்டிகள் இருக்குங்க. 4 குட்டிகளும் பார்த்தீங்கன்னா நல்ல கலரான குட்டிங்க. குட்டிகளோட கலர்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் கலரு, கண்கருப்பு கலர்லலாம் இருக்குது. மண்டவில் நீங்கள் கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. குட்டியோட ரேட்டு வந்து நான் வழக்கம் போல் சொல்கிறேன், ஃபைனலாகவே சொல்லியிருந்தேன். ரேட்டு ஓகேனா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த குட்டிகளோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு 7500. ரேட்டு வந்து 7500, 8000 அது டிஃப்ரெண்ட் இல்லை. பட் குட்டி வந்து கிடைக்கவே மாட்டேங்குங்க, அதாங்க பெரிய விஷயமா இருக்குது. அண்டு நிறைய நண்பர்கள் வந்து குட்டிகள் கேட்டிருந்தீங்க, 2 நாளில் 4 நாளில் தரேன்னு. பட் வந்து குட்டி வந்து 9 தான் இருக்குது. 30 குட்டி எடுக்கலான்னு தான் போனேன், பட் கலர் குட்டி எதுவுமே அமையலை. அடுத்த ட்ரிப்பு குட்டிகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது இந்த 9 குட்டிகள் தான், கலர்ஃபுல்லான குட்டிகள். குட்டிகள் தேவைனா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் மதுரை வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அண்ட் இதில் ஏதாவது குட்டிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குட்டியோட ரேட்டு வந்து நான் வாட்ஸ்அப்பில் கூட சொல்கிறேன், இதே ரேட்டு தான் சொல்லுவேன். ஸோ ஃபைனல் பண்ணாத குட்டியை வந்து நம்ம ரேட்டு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இந்த குட்டியை பொறுத்த வரைக்கும் ஜோடி ரேட்டு 7500, மீதி இருக்கிற 5 குட்டியும் வந்து ஜோடி வந்து 9000 சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு என்ன ரேட்டு தேவைப்படுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்கிற பட்சத்தில் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து மதுரை வரைக்கும் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் மதுரைக்கு தான் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டேன். டிரான்ஸ்போர்ட் மதுரை வரைக்கும் கொடுக்கலாம், சென்னை வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிவ் அவே பார்த்தீங்கன்னா நான் திங்கக்கிழமை போடுதேன். திங்கக்கிழமை வந்து குட்டி யாருக்கு போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ கமெண்ட் லைக் ரெண்டே கான்சல்ட் பண்ணி ஒரு 3 நாள் போகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிவ் அவே வீடியோ நிறைய பேர் வெயிட் பண்ணி கேட்டிருந்தீங்க. திங்கக்கிழமை கிவ் அவே வீடியோ வந்துடும். இப்போதைக்கு இருக்கிற இடையில 3 நாள் வந்து சேல்ஸ் வீடியோ கொஞ்சம் அதிகமாகவே நம்மகிட்ட சேர்ந்துருச்சு. ஸோ சேல்ஸ் வீடியோவே பார்ப்போம். திங்கக்கிழமை கிவ் அவே வீடியோ. இப்போதைக்கு 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம், மீதி 2 பேரை நம்மகிட்ட செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க 2 பேரையும் நம்ம திங்கக்கிழமைக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டு 5 பேரோட நேமு நான் வழக்கம் போல் மென்ஷன் பண்ணிடுவேன். யாருடைய நேமுக்கு அதிக லைக் வந்திருக்கோ அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குட்டிகள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற கிடாக்கள் குட்டிகளோட விற்பனை பதிவை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற பக்ரீத்துக்கு தேவையான கிடாக்களோட விற்பனை பதிவும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பக்ரீத் கிடாக்கள் குட்டிகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேரும்.